ஒரு உயிரை காப்பாத்துறது தான் இருக்கிறதுலயே தலை சிறந்த செயல். அந்த செயலை நாம் சரியான நேரத்தில் செய்தால் அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நாம் சரியான நேரத்தில் செய்யப்படும் முதல் உதவியின் மூலம் நிறைய உயிர்களை நம்மள காப்பாற்ற முடியும். முதல் உதவி என்பது ஆபத்தான நிலையில் உள்ளவர்களுக்கு உடனே விரைவாக செய்யப்படும் மருத்துவ உதவியாகும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா? முதல் உதவி, அதாவது மாரடைப்பு வருகிறவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் உதவி. இத ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு வேகமா உங்க நேரம் பாதிக்கப்படாத வகையில நல்ல முறையில சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்திருக்கு, அவரு அவஸ்தப்படுறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முதல் வேலையாக அந்த நபரை வந்து உட்கார வைக்கும். ஏதாவது ஒரு சேர், ஈசி சேர் அல்லது கட்டிலையாவது உட்கார வைக்கணும். அவரை நிக்க விடக்கூடாது, நடக்க விடக்கூடாது. ஆமா, இன்னும் அந்த நபர் ஒருவேளை நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லது, அவரை கொஞ்சம் படுக்க வச்சிடலாம். அதை விட முக்கியம் அந்த அவருக்கு அப்பா அம்மா அதாவது அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் சுத்தி நின்றுகிட்டு அவருக்கு காத்து வரவிடாம தடுக்க கூடாது. அவருக்கு நல்லா காற்று சுவாசிக்கணும், அதனால காற்றோட்டமா இருக்கணும் அந்த இடம். சுத்தி நின்று அவருக்கு பிரச்சனையை உருவாக்காதீங்க. அந்த நபர் ஒருவேளை இறுக்கமான உடைகள் ஆடைகளை அணிந்திருந்தால் அதை அவுத்து விட்டுறது நல்லது. அதை லூஸ் பண்ணியாவது விடணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்பொழுதுமே உங்க வீட்டில் ஆஸ்பிரின் மாத்திரைகள் ஒரு 4 மாத்திரையாவது வச்சுக்கோங்க. குறிப்பா உடல்ல ஓடுற ரத்தமானது உறைவதனால் தான் மாரடைப்பு ஏற்படுகிறது. ஏன்னா ரத்தம் இதயத்தை அடைகிறத தடுக்கப்படும் போது இந்த மாரடைப்பானது ஏற்படுகிறது. அதனால ஆஸ்பிரின் மாத்திரையை எப்பொழுதும் நீங்க வீட்டில் வச்சுக்கிறது நல்லது. இந்த மாத்திரை உங்களுக்கு அடிக்கடி பயன்படாது, ஆனா ஆபத்தான சூழ்நிலையில இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல நிச்சயமா இது உதவும். இந்த ஆஸ்பிரின் முக்கியமா என்ன செய்யும்னா ரத்தம் உறைந்து போவதை சரி செய்து இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை பாய பண்ணும். அடுத்தாப்புல என்ன செய்யணும், நீங்க வேகமா அவசர எண்ணை அழைக்க வேண்டும். 108 கூப்பிட்டுருங்க. உங்களுக்கு அவசர எண் எதுன்னு தெரியுதோ அந்த அவசர எண்ணை அழைத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு வேகமா ஏற்பாடு செய்யணும். சரி, அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அடுத்தாப்புல அதுக்கு கொஞ்சம் குடிக்க குளிர்ந்த தண்ணீரை கொடுக்கலாம். சோடா கொடுத்துடாதீங்க, குளிர்பானம் கொடுத்துடாதீங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பானத்தையும் அவருக்கு குடிக்க கொடுக்க கூடாது. குளிர்ந்த நீர், சுடுதண்ணி வேண்டாம். அவசர எண்ணெய் கூப்பிடுறதுல காலம் தாழ்த்தாதீங்க. ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் ரொம்ப லேட் ஆயிட்டுனா காத்திருக்காதீங்க. எதையாவது பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்காவது முதல்ல கொண்டு போயிருங்க. ஆமா, எப்பவும் அந்த அவசர எண்ணை வந்து உங்கள் மொபைல் போன்ல நீங்க பகிர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது 102 அவசர எண். இப்போ 108 நீங்க கூப்பிடலாம் ஆம்புலன்ஸுக்கு. உங்க வீட்டை சுற்றி உள்ள மருத்துவமனைகள் என்னென்ன இருக்குன்னு எப்பவுமே நீங்க விவரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நேரத்துல நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்பவே சேகரிச்சு வைங்க. இந்த மாதிரி நான் ஏற்கனவே மேலே சொன்ன அந்த முதல் உதவிகளை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும். இந்த மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடும் ஒருவருடைய உயிரை நீங்கள் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை பாருங்க. உங்களுக்கு அடுத்த ஒரு நிமிடத்திற்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு உதவிக்கு ஏதுவான ஒரு செய்தியும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு செய்தியும் காத்திருக்கிறது. தெரிந்து கொண்டு பயனடையுங்கள். நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் 3 வருடங்களில் 2 மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும்.
நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. 3 முக்கியமான தகுதிகள் தேவை. 1 நேர்மை, 2 தன்னம்பிக்கை, 3 விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட 3 உதவிகளை கேட்கிறேன். 1, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2, ஷேர் பண்ணுங்க. 3, லைக் பண்ணுங்க.